வெல்கம் டு மாமாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் சீசன்ல வந்து மாம்பழம் ரொம்ப சீப்பா கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இப்ப இந்த மாம்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். இது வந்து வாயில வச்சவொடனே அப்படியே கரையும், அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க. இப்போ மாம்பழம் வந்து நான் ஒரு ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். அந்த ரெண்டு மாம்பழத்தை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு கப்பளவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய கப்பு. சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ எடுத்திருக்க ஒரு கப் கடலை மாவை நம்ம இதில் போட்டுக்குவோம். அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு நமக்கு நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் தேவைப்படும். நான் வந்து நெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் இதில் விட்டுருக்கேன். மிச்சது எல்லாமே வந்து எண்ணெய் தான். நீங்கள் ஃபுல்லாக நெய்யிலையும் செய்கிறதுனா செய்யலாம், இல்லை அப்படின்னா ஆயில் மட்டும் ஊற்றி செய்யலாம். இப்போ வந்து இந்த முக்கால் கப் அளவை வந்து இந்த இதில் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து அடுப்பை நான் ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே சிம்மில் தான் வச்சுருக்கேன். அந்த கடாய் வந்து நல்ல ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை எல்லாமே ஊற்றிடணும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா அந்த கடலை மாவை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் இப்போ இது பண்ணின வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிட்டு அதை நல்லா வந்து கிண்டி விடுவோம். அந்த எண்ணெய் நெய்யிலேயே வந்து கடலை மாவு நல்லா வேகணும். நான் வந்து இதை கிண்ட ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யோட ஆயிலோட கடலை மாவு நல்லா வெந்து இந்த கடலை மாவுக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்குது, அந்த வாசனை போய் நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போது இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அதே கடாயில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு அளவு வந்து நம்ம மாம்பழச்சாறு ஊற்றிருக்கோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டை பொறுத்த மட்டும் உங்களோட டேஸ்ட்டு தான். நான் வந்து இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. மாம்பழ பேஸ்ட்டும் சர்க்கரையும் போட்டு நல்லா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சாச்சு. அந்த மாம்பழத்தோட பச்சை வாசனை இருக்குங்களே அது போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கடலை மாவு மொதல் நெய்யில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டோட சேர்த்துக்கணும். இதை சேர்க்கும்போது கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூளை போட்டுக்குவோம். கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா அழகாக கெட்டியாகி நல்லா சுருண்டு வருது, உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். சில்கியாக நல்லா சுருண்டு வருது. அந்த சட்டிலையும் ஒட்டலை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கிண்டணும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அழகாக வந்து சுருண்டு வருது. சட்டியில் நல்லா ஒட்டலை, அழகாக பதமாக இருக்குது. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வந்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். பாருங்கள், நான் சட்டியிலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா அழகாக இது வச்சாச்சு அமுக்கி. இதில் வந்து மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்குவோம். பாருங்கள், நான் அழகாக வந்து மேலே டெக்கரேஷனுக்கு நட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது சூடாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற அளவுக்கு இது வந்து கொஞ்சம் சூடு நல்லா குறையணும். நல்லா குறைஞ்சி செட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை பீஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வந்து கலர் நல்லா வேறு சேஞ்சஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணுறது நல்லது.
இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.